ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்திற்கு ஒப்பாவர். அது நீரோடையை நோக்கி வேர் விடுகின்றது. வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை. அதன் இலைகள் பசுமையாயிருக்கும். வறட்சி மிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இல்லை. அது எப்போதும் கனி கொடுக்கும். எரேமியா 17:7-8. நமக்கு ஆதரவும் உறுதுணையும் நம் ஆண்டவர் ஒருவரே. அவர் மீது நம்பிக்கை கொள்கிறவர்கள் வெட்கமடைவதில்லை, கலக்கமுறுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தடுமாறி விழுவதில்லை. ஏனென்றால் ஆண்டவரில் நம்பிக்கை வைப்பவர் பேறு பெற்றவர். கடவுளே அவர்களுக்கு துணையாயிருக்கிறார். எப்பொழுதும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார். எனவே வேறு யாரும் அவர்களுக்கு எதிராக நிற்க முடியாது. கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்களை நீர் அருகில் நடப்பட்ட மரத்தோடு ஒப்பிடுகிறோம். எந்த சூழ்நிலையிலும் அவர்களுக்கு கவலை இல்லை, அச்சமில்லை, பயமில்லை, நெருக்கடி இல்லை. ஏனென்றால் நீரருகில் இருக்கின்ற வேர்கள் எப்பொழுதும் அந்த இலைக்கு தேவையான பசுமையை தருகிறது. நீர் அருகில் இருக்கின்ற வேர்கள் இலைகள் பூத்து குலுங்க செய்கிறது. வெப்பமும் வறட்சியும் அவற்றை ஒன்றும் செய்துவிட முடியாது. ஏனென்றால் எல்லா சூழ்நிலையிலும் அம்மரம் எப்பொழுதும் கனி கொடுக்கும். அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் இதயம் இயேசுவுக்கு அருகில் இருக்கின்ற போது நீயும் என்றும் வளமோடு இருப்பாய். துன்ப காலத்திலோ, நெருக்கடி வேளையிலோ, கஷ்ட காலத்திலோ, வியாதியின் நேரத்திலோ, கடன் பிரச்சனையிலோ நீ இருக்கும்போது உமக்கு எந்த தீங்கும் நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை நெருங்காது. ஏனென்றால் உன் இதயம் இயேசுவின் அருகில் இருக்கிறது. ஏனென்றால் உன் கரத்தை இயேசு பற்றி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இயேசு உன்னை பாதுகாப்பாய் வைத்திருக்கிறார். ஏனென்றால் இயேசு உன்னில் எல்லாவற்றிலும் உடனிருந்து காத்து வழி நடத்துகிறார். உணர்வோம், இயேசுவின் சாட்சியாய் வாழ்வோம். நற்கருணை ஆண்டவரே, என்னை தொட்டு ஆசீர்வதியும், என் பணிகளை ஆசீர்வதியும், இந்த நாளின் செயல்களை ஆசீர்வதியும். அதன் வழியாய் உமக்குரிய சாட்சியாய் வாழ இதோ இந்த நாளில் உம்மை இருக்க பற்றி கொண்டு வாழ்கிறேன். ஆமீன்.